யாகம் வளர்த்ததாக பொய்யான தகவலை பரப்பி கீழ்த்தரமான அரசியலை ஸ்டாலின் செய்வதாக துணை முதல்வர் பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நேற்று யாகம் நடத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. கோடநாடு விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி சிக்கியுள்ளதால் முதல்வர் பதவிக்காக இந்த யாகத்தை பன்னீர்செல்வம் நடத்தியதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. இந்த குற்றச்சாட்டு குறித்து மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம், யாகம் நடத்தினால் முதல்வர் ஆகிவிட முடியும் என்றால் எம்எல்ஏக்கள் அனைவரும் யாகம் நடத்தலாமே என்று கேள்வி எழுப்பினார். மேலும் யாகம் நடத்தினால் முதல்வர் ஆகிவிட முடியும் என்ற மூட நம்பிக்கையை மு க ஸ்டாலின் நம்புகிறாரா என்று குறிப்பிட்ட பன்னீர்செல்வம், ஸ்டாலின் என்ன செய்வது என தெரியாமல் குழம்பி போயுள்ளதாக தெரிவித்தார். தலைமைச் செயலகத்தில் தனது அறையில் வழக்கமான பூஜைதான் செய்ததாகவும், யாகம் வளர்த்ததாக பொய்யான பித்தலாட்டமான அரசியலை ஸ்டாலின் அரங்கேற்றியுள்ளதாகவும் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். முதலமைச்சராக வருவதற்கு இப்படி ஒரு யாகம் நடத்தப்படலாம் என்ற ஒரு நியதி இருந்தால், அதனால் முதலமைச்சர் ஆக முடியும் என்ற சக்தி இருந்தால், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதற்குரிய யாகத்தை நடத்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஆகவே ஸ்டாலின் அவர்கள் சொன்னது போல, அவர் இந்த மூட நம்பிக்கையில் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்பதை நான் கேட்க விரும்புகிறேன். அப்படி என்றால் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சராக ஆவதற்கு யாகங்கள் நடத்தப்படலாம், அல்லது பிரதமராக வருவதற்கு கூட யாகம் நடத்தப்படலாம் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். ஆகவே ஸ்டாலின் இது மாதிரியான மூட பழக்க வழக்க நம்பிக்கைக்கு ஒரு புது அர்த்தம் கண்டுபிடிப்பது தேவையற்ற ஒன்று என்று நான் கருதுகிறேன்.